ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே, ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே. ஞான ஒலி கத்தோலிக்க இணைய ஒலி இதழ், வருடம் 5, இதழ் 49, 4/12/2022. தலையங்கம், தலைப்பு: ஆறுதலும் நம்பிக்கையுமே இணையற்ற தானம். இயேசு கிறிஸ்துவின் அன்பான சகோதர சகோதரிகளே, வணக்கம். ஒருவர் மீது நாம் கொள்ளும் அன்பும் அக்கறையுமே மனித உறவின் உயிர் சத்தாகும். மற்றவர் மீது நாம் கொள்ளும் அன்பும் கரிசனமும் தான் நம்மை வாழ வைக்கின்றது என்பதை நாம் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். சுயநலமே மனித குலத்திற்கு மாபெரும் எதிரி. தன்னை மட்டுமே மையப்படுத்தி வாழ்பவர்கள் தனி தீவாகத்தான் வாழ வேண்டி வரும். அது அவர்களுக்கு மன அழுத்தங்களையும் விரக்தியையுமே தரும். விலங்கினங்களும் மனிதர்களும் சமூகமாகத்தான் வாழ படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவேதான் தனி மனித வாழ்வில் நடக்கும் எந்த விதமான நிகழ்வுகளுக்கு அனைவருமே ஒன்று கூடுகின்றோம். மற்றவரோடு நாம் கொண்டிருக்கும் உறவின் தரத்தை பொறுத்தே நமது மனநலமும் மகிழ்ச்சியும் இருக்கும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. மற்றவரை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு மதிக்கின்றோமோ, மற்றவருக்கு உதவி செய்கின்றோமோ, அது அவர்களுக்கானது அல்ல, மாறாக அது மறைமுகமாக நமது வேர்களுக்கு நன்னீரை ஊற்றிக்கொண்டே இருக்கும். பிறருக்கு நாம் எவ்வளவு தீமை செய்கின்றோமோ, அந்த அளவுக்கு அச்செயல் மறைமுகமாக நம் வேர்களுக்கு திராவகத்தை ஊற்றிக்கொண்டே இருக்கும் என்பதே ஆகச் சிறந்த ஜக சத்தியம். நமக்கு பிறர் செய்த உதவிகளையும் துரோகத்தையும் கொடுத்த துன்பங்களையும் நாம் எப்போதும் மறக்க மாட்டோம். நாம் நல்லவர்களாக பிறர் அன்பு கொண்டவராக இருந்தால் பிறர் செய்த தீமைகளை வெகு சீக்கிரம் மறந்து விடுவோம். அவர்களுக்கும் நாம் நன்மைகள் செய்வோம். மேலும் பிறர் நமக்கு செய்த நன்மைகளுக்கும் உதவிகளுக்கும் பதிலாக அவர்களுக்கு அதிக நன்றியுடையோராகவும் எப்போதும் அவர்களுக்கு உதவிகரமாகவும் இருப்போம். ஆனால் நாம் சுயநலவாதிகளாக இருப்போமானால் எப்போதும் நன்றியற்றவராகவும் எப்போதும் பகை உணர்ச்சியோடும் பழிவாங்கு உணர்ச்சியோடும் வாழ்வோம். நமக்கு எதிராக யாரையும் நிற்க விட மாட்டோம். மற்றவரை நமக்கு கீழே வைத்திருக்க எதையும் செய்வோம். நான் உன் வீட்டுக்கு வந்தா நீ எனக்கு என்ன கொடுப்ப, நீ என் வீட்டுக்கு வந்தா எனக்கு என்ன கொண்டு வருவ என்ற சித்தாந்தமே நமது பேராசையாயிருக்கும். ஆனால் பிறருக்காக வாழ்வதில் உள்ள மன நிறைவும் மகிழ்வும் வேறு எதிலும் இருக்காது. அதற்காகத்தான் இயேசு பெருமான் பிறருக்காக தன் உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை என்று கூறினார். அதனால்தான் மக்களின் நல்வாழ்விற்காக தங்களையே அர்ப்பணித்தவர்களை மக்கள் இன்றும் போற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒருவர் சொல்லும் ஒரு நல்ல வார்த்தை எத்தனையோ மனிதர்களுக்கு வாழ்க்கையையே கொடுத்திருக்கின்றது. அதே போன்று ஒருவரின் கடும் சொல் பலரின் வாழ்வையே சிதைத்திருக்கின்றது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். பிறரை வாழ வைக்கும் மனிதர்கள் மனிதரில் மாணிக்கங்களாக துலங்குகின்றார்கள். அப்படிப்பட்ட வாழ்வே நமக்கு மன நிறைவை தரும். அதற்காக நாம் பெரும் செல்வந்தர்களாகவும் பண்டிதர்களாகவும் ஆற்றல் வாய்ந்தவர்களாகவும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எளிய பிறர் அன்பு ஒன்றே உலக மகா சக்தியாகும். அதைத்தான் புத்தர் பெருமான் சொல்லி சென்றார். திருவிவிலியத்தில் புனித பவுலடியார் எழுதிய 1 கொரிந்தியர் அதிகாரம் 13 இறைவசனம் 13 அன்பே தலை சிறந்தது என்று கூறுகின்றது. இயேசு பெருமான் அதை கல்வாரியில் சிலுவையில் தன் உயிரை கொடுத்து அறிவித்தார்.
என் பணி செய்து கிடப்பதே என்று உண்மையான அன்பு கூறுகின்றது. அன்பு நன்மையை யாருக்கு எதற்கு எப்போது ஏன் செய்கிறது என்றே அதற்கு தெரியாது. அன்பு சுயநினைவற்றது, பாரபட்சம் பாராது. அன்புக்கு கண்ணில்லை, செவியும் இல்லை. கவிஞர் கண்ணதாசனை ஒரு கவிஞனாக்கியது ஒரு கண் தெரியாத பிச்சைக்கார குழந்தை என்றால் அதை நம்ப முடிகிறதா? ஆம், அதுதான் உண்மை. கண்ணதாசன் அவர்கள் கவிஞனாக வேண்டும் என்ற ஆசை நிராசையான நிலையில் விரக்தியோடு சென்னையிலிருந்து கோவைக்கு ரயிலில் பயணம் செய்கின்றார். அப்போது கண் தெரியாத ஒருவர் தன் கண் தெரியாத குழந்தையுடன் அதே ரயிலில் பாட்டு பாடி பிச்சை எடுத்து வருகின்றார்கள். அப்போது அந்த குழந்தை பாடிய ஒரு பாடல் கண்ணதாசனுக்குள் நம்பிக்கை விதைகளை விதைத்தது. அந்த பாடல் வரிகள் அவருக்கு போராடக்கூடிய தைரியத்தை கொடுத்தது. அந்த பாடல் வரிகளை கொண்டுதான் கோவையில் ஒரு திரைப்படத்துக்கு பாடல் எழுதும் போது முதல் வரிகளாக அமைத்தார். அந்த பாடலும் மிகவும் பிரபல்யமானது. அதன் பிறகு அவரின் புகழ் சினிமாவில் எவ்வளவு உயர்ந்தது, அவரும் எவ்வளவு உயர்ந்தார் என்பதையும் நாம் அறிவோம். வாழ்வின் விளிம்பில் விரக்தியில் இருந்த அவருக்கு ஒரு கண் தெரியாத குழந்தை பாடிய பாடல் பெரும் நம்பிக்கையும் புகழை பெற்ற எதிர்காலத்தையும் கொடுத்தது சாதாரண அன்பல்ல, புனிதமான அன்பு. அன்பு யாராலும் வரும், அது அற்புதத்தையும் செய்யும். பிச்சை எடுத்த அந்த கண் தெரியாத குழந்தை நம்பிக்கை விதைகளை விதைக்கும் அந்த பாடலை எங்கும் பாடி சென்றார். அந்த பாடல் வரிகள் என்னவென்றால், சிறிதும் கவலைப்படாதே, மன உறுதியை மட்டும் விட்டு விடாதே. அந்த பெண் பாடி அந்த வரிகளின் மூலமாக அனைவருக்கும் நம்பிக்கையையும் போராடும் தைரியத்தையும் தந்தாள். அந்த கண் தெரியாத குழந்தை கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல உணர்ந்த கண்ணதாசனின் கண்களுக்கு ஒளியை கொடுத்தாள். அதன் பிறகு கண்ணதாசன் அவர்கள் கோவையில் செயல்பட்டு வந்த ஜூபிட்டர் பட நிறுவனத்திற்கு வந்து கதாசிரியராக வேலை கேட்டவருக்கு அவர் ஆசைப்பட்டது போல ஒரு சினிமாவிற்கு பாடல் எழுதும் வாய்ப்பு கிடைத்தது. விரக்தியான கதாநாயகிக்கு ஆறுதலாக ஒரு பாடல் எழுத வேண்டும் என்று அவருக்கு பாடலுக்கான சூழல் சொல்லப்பட்டது. அந்த கண் தெரியாத குழந்தை பாடிய அந்த பாடல் வரிகள் தான் அவரின் உள்ளத்தில் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. ஆகவே அந்த பெண் பாடிய பாடல் வரிகளையே மூலதனமாக கொண்டு அந்த படப்பாடலின் முதல் வரிகளை எழுதினார். அந்த பாடல் இதுதான். கலங்காதிரு மனமே, உன் கனவெல்லாம் நனவாகுமே ஒரு தினமே என்பதே அந்த பாடல். பிச்சைக்கார பெண் முதல் அடி எடுத்து கொடுத்து கண்ணதாசன் எழுதிய அந்த முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கன்னியின் காதலி. அது 1949 வெளிவந்த படம். அதன் பிறகு கண்ணதாசன் மிக புகழ் பெற்றார். பிச்சை எடுத்த அந்த பெண் அவருக்கு நம்பிக்கையை பிச்சை போட்டார். நாம் சொல்லும் உற்சாகமான வார்த்தைகள் நம்பிக்கை தரும் வார்த்தைகளுக்கு எந்த செலவும் இல்லை, ஆனால் அது பிறரை வாழ வைக்கும் அற்புத வார்த்தைகள். உற்சாகத்திற்காக, நம்பிக்கைக்காக, ஆறுதலுக்காக, ஏற்புக்காக, அன்புக்காக, உதவிக்காக இயங்கும் மனிதர்களே இன்று உலகில் அதிகம் அதிகம். அன்புக்காக இயங்குபவர்கள் பிறருக்கு சிறிதும் அன்பை கொடுப்பதில்லை, ஆகவே அவர்களுக்கு அன்பு கிடைப்பதில்லை. காசா பணமா, யார் கேட்டாலும் கேட்கவில்லை என்றாலும், மதித்தாலும் மதிக்கவில்லை என்றாலும், அன்பை மட்டுமே கொடுப்போம், நல்ல வார்த்தைகளையே பேசுவோம். நம்மை ஏற்றாலும் ஏற்கவில்லை என்றாலும், ஏன் சிலுவையில் அரைந்து கொன்றாலும் அன்பு செய்வேன் என்று இயேசு வாழ்ந்தார், வாழ்கின்றார். நல்ல காலம் பிறக்குது என்று அதிகாலையில் நம்பிக்கை விதைகளை விதைக்கும் குடுகுடுப்பைக்காரர்கள் இன்று இல்லாது போய்விட்டார்கள். ஆனால் நாம் ஏன் பிறருக்கு நம்பிக்கை தருபவர்களாக நவீன குடுகுடுப்பைக்காரர்களாக வாழக்கூடாது? கனி இருக்க காய் கவர்ந்தற்று, செல்லும் இடமெல்லாம் இருக்கும் கால வரை பிறருக்கு நம்பிக்கை நட்சத்திரங்களாக வாழ்வோமா? அதுவே கிறிஸ்துமஸ் பரிசாக அனைவருக்கும் அமையட்டும். இந்த ஆண்டிலிருந்து அதை செய்யலாமா?
ஏன், இதை படித்து முடித்ததிலிருந்து ஆகாதாமா? அதுவும் சரிதான். உடு சவாரிய, நல்ல காலம் பிறந்துருச்சே. ஞான ஒலி இணைய ஒலிதல் வாசகர்களுக்கு வணக்கம். இன்று நாம் கடவுள் மனித உடன்படிக்கை பற்றி சிந்திப்போம். கடவுள் மனித உடன்படிக்கை பற்றி சிந்திக்கும் முன், உடன்படிக்கை என்றால் என்ன, விவிலியத்தில் காணப்படும் உடன்படிக்கைகள் யாவை போன்ற கேள்விகளுக்கு விடை தேடுவது அவசியம். பண்டைய சமூகங்களில் உடன்படிக்கைகள் முக்கியமானதாக கருதப்பட்டன. மனித வாழ்வில் உறவுகள் அவசியமானவை. ஒற்றுமையுடன் வாழவும், உறவுகளில் உயரவும், பாதுகாப்புடன் வளரவும் உடன்படிக்கைகள் செய்யப்பட்டன. விவிலிய அறிஞர் வான்ராடு என்பவரின் கருத்துப்படி, இரண்டு மனிதர்களுக்கிடையே அல்லது இரண்டு குழுக்களுக்கிடையே ஏற்படுகின்ற உடன்படிக்கையின் முக்கிய நோக்கம் இருவருக்குமிடையே தெளிவில்லாமல் இருக்கும் சில வரம்புகளை நெறிப்படுத்துவதாகும். அதற்காக இருவரும் சில கடமைகளை தங்கள் மேல் சுமத்திக் கொள்கிறார்கள். இவ்வாறு ஏற்படுகின்ற உறவு அவர்களுள் இதுவரை தெளிவில்லாமல் இருந்த ஆபத்தான அச்சம் தரக்கூடிய சூழ்நிலைகளை மாற்றி ஒரு நலம் தரும் உறவை ஏற்படுத்துகிறது. எனவே உடன்படிக்கை இரண்டு தனிநபர் அல்லது குழுவினரிடையே ஏற்படுகின்ற ஒரு நிரந்தர உறவு பிணைப்பு என கூறலாம். இந்த உறவு பிணைப்பு ஒரு குடும்ப உறவுக்கு ஈடானது. அதாவது, உடன்படிக்கையால் ஏற்படுகின்ற உறவு இரத்த உறவுக்கு ஈடானது. உடன்படிக்கை கடவுளின் பெயரால் எடுக்கப்படும் உறுதிமொழிகளை அடிப்படையாக கொண்டு அமைவதாலும், ஒரு சடங்கின் மூலமாக நிறைவேற்றப்படுவதாலும் ஒரு புனிதமான உறவு பிணைப்பாக கருதப்படுகிறது. உடன்படிக்கையும் ஒப்பந்தமும் வேறு வேறு. ஒப்பந்தம் இரண்டு தனிநபர்கள் அல்லது குழுக்கள் நடுவில் ஏற்படுவதாக இருந்தாலும், அது புனிதமானதாக, குடும்ப உறவை ஏற்படுத்துவதாக அல்லது நிரந்தரமானதாக இருக்க வேண்டிய கட்டாயமில்லை. மாறாக, சில பணிகளையோ பொருட்களையோ பரிமாறிக்கொள்வதற்காக செய்கின்ற ஒரு செயலாக ஒப்பந்தம் உள்ளது. உடன்படிக்கைகள் இரண்டு முக்கிய கூறுகளை உள்ளடக்கியதாக இருந்தன. அவை முறையே ஒன்று உறுதிமொழி, இரண்டு சடங்குகள். உடன்படிக்கையினால் இருசாராருக்கும் இடையில் ஏற்படும் உறவையும், அதனால் அவர்களுக்கு வருகின்ற உரிமைகள், கடமைகள் மற்றும் உடன்படிக்கையை மீறினால் அதனால் ஏற்படும் விளைவுகள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக உறுதிமொழி இருந்தது. உடன்படிக்கைகள் உறுதிமொழிகள் மூலமாக புனிதப்படுத்தப்பட்டன. எனவே உறுதிமொழிகள் வழிபாட்டு சடங்குகளில் பலிகளில் பகிர்ந்து கொள்ளப்பட்டன. சடங்குகள் இருசாராருக்கும் இடையில் உடன்படிக்கையால் ஏற்படும் உறவை வெளிப்படுத்துகின்ற நிகழ்வுகளாக இருந்தன. இவை குருக்களின் முன்னிலையில் அல்லது தொழுகை மேடுகளில் பணிபுரிந்த அர்ச்சகர்களின் முன்னிலையில் நிறைவேற்றப்பட்டன. பொதுவாக உடன்படிக்கைகள் கடவுள் உறையும் ஆலயங்களில், தொழுகை தலங்களில், கடவுளின் முன்னிலையில் நிறைவேற்றப்பட்டன. சில வேளைகளில் உடன்படிக்கையின் பங்குதாரர்களை பிற மனிதர்களிடமிருந்து பிரித்து அடையாளம் காண்பதற்காக ஒரு சின்னம் அவர்களில் பொறிக்கப்பட்டது, அல்லது ஒரு பொதுவான பழக்கம் அவர்களின் நடைமுறையில் இருந்தது. உடன்படிக்கையின் பங்குதாரர் ஒரு குழுவாக இருக்கும் பட்சத்தில், அந்த குழுவின் பிரதிநிதியாக ஒருவர் முன்வந்து குழுவின் சார்பாக சடங்குகளில் கலந்து கொள்வார். அவர் நடுநிலையாளராக கருதப்படுவார். உடன்படிக்கை சடங்கு முடிந்த பிறகு ஒரு உடன்படிக்கை விருந்து பரிமாறப்பட்டது. உடன்படிக்கையின் போது பலியிடப்பட்ட விலங்குகள் சமைக்கப்பட்டு உணவாக பரிமாறப்பட்டன. இந்த உடன்படிக்கை விருந்து உடன்படிக்கை உறவை உறுதி செய்கின்ற ஒன்றாக இருந்தது. இருசாராரையும் ஒன்றிணைத்து ஒரு உறவு பிணைப்புக்குள் கொண்டு வரும் இந்த உடன்படிக்கையின் விதிகள் உடன்படிக்கை சடங்கின் போது அறிமுகப்படுத்தப்பட்டன. உடன்படிக்கை செய்து கொள்பவர்களின் தரத்தை அடிப்படையாக கொண்டு உடன்படிக்கைகளை மூன்று வகைகளாக பிரிக்கலாம். இவற்றில் முதல் வகை உடன்படிக்கையை சரிநிகர் உடன்படிக்கை என கூறலாம். இந்த வகை உடன்படிக்கை இரண்டு சரிநிகரானவர்கள் நடுவில் அல்லது இரண்டு சரிநிகரான குழுக்கள் நடுவில் உருவாகும் உடன்படிக்கை. விவிலியத்தில் இதற்கு பல உதாரணங்கள் உள்ளன. உதாரணமாக, ஈசாக்கு அபிமலக்கு உடன்படிக்கை, தொடக்க நூல் பிரிவு 26
26 முதல் 31 வரை உள்ள இறைச்சொற்றொடர்கள். யாக்கோபு லாபான் உடன்படிக்கை தொடக்க நூல் பிரிவு 31 இறைச்சொற்றொடர் 43 முதல் பிரிவு 32 இறைச்சொற்றொடர் 4 வரை மற்றும் தாவீது யோனத்தான் உடன்படிக்கை 1 சாமுவேல் பிரிவு 23:16 முதல் 18 வரை உள்ள இறைச்சொற்றொடர்கள் போன்றவற்றை கூறலாம். இதில் யாக்கோபு லாபான் உடன்படிக்கையை சிறிது ஆய்வு செய்வோம். தொடக்க நூல் பிரிவு 31:43 முதல் பிரிவு 32:4 வரை உள்ள பகுதியில் யாக்கோபு லாபான் உடன்படிக்கையை வாசிக்கிறோம். ஒரு உடன்படிக்கையில் இருக்க வேண்டிய பெரும்பாலான கூறுகள் இந்த உடன்படிக்கையில் காண கிடைக்கின்றன. இந்த உடன்படிக்கையில் உள்ள ஒரு சிறப்பு கூறு என்னவென்றால், உடன்படிக்கையின் பங்குதாரர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் தீங்கிழைக்க மாட்டோம் என உறுதி கூறிக்கொள்கின்றனர். தொடக்க நூல் பிரிவு 31:52 முதல் 53 வரை உள்ள இறைச்சொற்றொடர்கள். உடன்படிக்கைக்கு சாட்சியாக ஒரு கற்குவியல் உருவாக்கப்படுகிறது. தொடக்க நூல் பிரிவு 31:45 முதல் 48 வரை உள்ள இறைச்சொற்றொடர்கள். மேலும் ஒரு உறவு விருந்து உடன்படிக்கையின் மைய நிகழ்வாக உள்ளது. அவர் மலையின் மேல் பலி செலுத்தி உணவு அருந்தும்படி தம் உறவினரை அழைத்தார் என தொடக்க நூல் பிரிவு 31:4 சொற்றொடரில் வாசிக்கிறோம். இந்த உடன்படிக்கையின் நுழைவாக இருவரும் அமைதியுடன் ஒருவருக்கொருவர் தீங்கிழைக்காமல் வாழ்கின்றனர். இரண்டாவது வகை உடன்படிக்கையை ஆள்பவன் அடிமை உடன்படிக்கை என கூறலாம். இதில் ஒருவர் அரசராகவோ தலைவராகவோ இருப்பார். இன்னொரு பங்குதாரர் ஆளப்படுபவராக அடிமையாக இருப்பார். உதாரணமாக ஒரு பேரரசருக்கும் அவருக்கு கப்பங்கட்டி வாழுகின்ற ஒரு சிற்றரசருக்கும் இடையில் உருவாகும் உடன்படிக்கையை கூறலாம். மூன்றாவது வகை உடன்படிக்கை ஒருதலைப்பட்ச உடன்படிக்கை. உதாரணமாக கடவுள் மக்களோடு செய்யும் உடன்படிக்கையை கூறலாம். பண்டைய கால உடன்படிக்கை முறைகளில் யாவை மதத்தில் நாம் பார்க்கும் உடன்படிக்கைகள் வித்தியாசமானவை. ஏனெனில் இங்கே கடவுளே இந்த உடன்படிக்கையில் ஒரு பங்குதாரராக வருகின்றார். வேறு எந்த சமயத்திலும் மக்களிடையேயும் கடவுளே உடன்படிக்கையின் பங்குதாரராக வருவதில்லை. மாறாக கடவுள் ஒரு சாட்சியாகவோ உடன்படிக்கையை உறுதி செய்பவராகவோ வரலாம். இவ்வகை உடன்படிக்கையில் கடமைகள் அல்லது வாக்குறுதிகள் பகிர்ந்து கொள்ளப்படவோ அடுத்தவர் மேல் சுமத்தவோ அல்லது ஒருதலைப்பட்சமாக ஏற்றுக்கொள்ளவோ முடியும். மனிதர்கள் எழுதப்படிக்க கற்றுக்கொண்ட காலத்திற்கு முன் செய்யப்பட்ட உடன்படிக்கைகளில் சடங்கு முறைகள் முக்கிய இடம் வகித்தன. ஒவ்வொரு மக்களினங்கள் நடுவிலும் வித்தியாசமான வழிபாட்டு முறைகள் சடங்கு முறைகள் வழக்கத்தில் இருந்திருக்கலாம். பொதுவாக உடன்படிக்கைக்காக கொண்டு வரப்படுகின்ற விலங்குகள் 2 துண்டுகளாக வெட்டப்பட்டு இணையான பகுதிகளை எதிரெதிரே வைத்து அந்த துண்டுகளின் நடுவே உடன்படிக்கை பங்குதாரர்கள் நடந்து செல்லும் பழக்கம் இருந்தது. வெட்டப்பட்டு எதிரெதிரே வைக்கப்பட்ட விலங்குகள் நடுவில் உடன்படிக்கை பங்குதாரர்கள் நடந்து செல்வதன் வழியாக உடன்படிக்கையை உறுதி செய்கிறார்கள். விபிலியத்தில் தொடக்க நூல் 15வது பிரிவில் கடவுள் ஆபிராமுடன் செய்கின்ற உடன்படிக்கையில் இச்சடங்கு நிறைவேற்றப்படுவதை பார்க்கிறோம். இந்த சடங்கில் இரண்டாக வெட்டப்பட்ட விலங்குகளுக்கு ஏற்பட்ட கதிதான் உடன்படிக்கையை மீறுபவர்களுக்கும் உண்டாகும் என்ற கருத்து சூசகமாக அறிவிக்கப்படுகிறது. பண்டைய கால உடன்படிக்கைகளில் உடன்படிக்கையை நினைவுகூரும் அடையாளங்களுக்கும் முக்கியமளித்தார்கள். உடன்படிக்கை நினைவாக கல் தூண்கள் எழுப்புதல், சாட்சிகளாக கடவுளர்களின் உருவச்சிலைகளை மாற்றிக்கொள்ளுதல், தங்களுடைய கடவுளர்களுக்கு பலி செலுத்துதல், விருந்து பரிமாறுதல் போன்றவை உடன்படிக்கையை நினைவுகூர்ந்து கொண்டாடுவதற்காக செய்யப்பட்டன. பிற்காலத்தில் மக்கள் எழுதப்படிக்க கற்றுக்கொண்ட பின் உடன்படிக்கை பத்திரங்களில் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டன. கால மாறுதலுக்கு ஏற்ப பழக்க வழக்கங்கள், சூழ்நிலைகள், உடன்படிக்கை செய்து கொள்வோர் நடுவில் உடன்படிக்கை செய்து கொள்ளுவன் இருக்கும் உறவு நிலை போன்ற அனைத்தையும் உள்வாங்கி இந்த உடன்படிக்கை பத்திரங்கள் எழுதப்பட்டன. ஐநூல்களில் கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்ட பல உடன்படிக்கைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவற்றுள் 4 உடன்படிக்கைகள் மிகவும் முக்கியமானவை. முதல் உடன்படிக்கை கடவுளுக்கும் அவரது படைப்புகளுக்கு நடுவில் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை படைப்பின் தொடக்கத்திலேயே வருகிறது. முதல் மனிதனாக படைக்கப்பட்ட ஆதாம்
இந்த உடன்படிக்கையின் நடுநிலையாளராக வருகின்றார். தொடக்க நூல் 1 முதல் 3 வரை உள்ள பிரிவுகளில் இந்த உடன்படிக்கையை பற்றி நாம் வாசித்து அறிந்து கொள்ளலாம். இந்த பிரிவுகளில் உடன்படிக்கை என்ற சொல் எபிரேய மொழியில் பெரித் இல்லை என்றாலும், இந்த பிரிவுகளை ஆழமாக சிந்தித்தால் ஆதாம் ஒரு நடுநிலையாளராக வெளிப்படுத்தப்படுவது தெரிய வரும். இந்த உடன்படிக்கையின் பயனாக ஆதாம் கடவுளின் மகன் என்ற நிலையை அடைகின்றார். கடவுளின் மகன் என்ற நிலைக்குரிய சில சிறப்புரிமைகளும் கடமைகளும் அவருக்கு இருந்தன. ஆதாம் அவைகளில் உண்மையாக இல்லை. கீழ்ப்படியாமையால் ஆதாம் தனது சிறப்புரிமைகளையும் கடமைகளையும் மறுக்கிறார். இந்த மறுப்பு மனித குலத்தை கடவுளிடமிருந்து பிரிக்கிறது. உலகில் பாவம் மலிகிறது. உலகில் பாவம் மலிந்ததால் கடவுள் வெள்ளப்பெருக்கின் வழியாக உலகை அழிக்கிறார். அதன்பின் வெள்ளப்பெருக்கிலிருந்து காப்பாற்றப்பட்ட நோவாவுடன் இரண்டாவது உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது. இந்த உடன்படிக்கை நோவாவுடனும் அவரது வழிமரபினருடனும் மற்றும் மண்ணுலகிலுள்ள எல்லா உயிர்களோடும் செய்யப்படுகிறது. இந்த உடன்படிக்கையின் வழியாக கடவுள் தனது பேரிரக்கத்தை மனித குலத்தின் மீது வெளிப்படுத்துகின்றார். மனிதரை முன்னிட்டு நிலத்தை இனி நான் சபிக்கவே மாட்டேன், இப்பொழுது நான் செய்தது போல இனி எந்த உயிரையும் அழிக்கவே மாட்டேன் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறார். தொடக்க நூல் பிரிவு 8 இறைச்சொற்றொடர் 21, பிரிவு 9 இறைச்சொற்றொடர் 11 மற்றும் 15. இந்த உறுதிமொழியை உடன்படிக்கை என்ற முத்திரையிட்டு காக்கின்றார். இந்த உடன்படிக்கையை நிலையான ஒன்றாக அவர் நியமிக்கின்றார். வானவில் இதன் அடையாளமாகிறது. கடவுள் இதனை காணும்போது தம் உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். நோவாவுடன் கடவுள் ஏற்படுத்திய உடன்படிக்கை மனிதனை கடந்து வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் போடப்பட்ட பாலம் போன்றது. பெருவெள்ளத்தினை கண்டு பயந்து போன மனிதருக்கு உத்தரவாதம் தருவதாய் இது அமைகிறது. இந்த உலகம் இனி சென்று கொண்டே இருக்கும். இனி இதற்கு இப்படிப்பட்ட அழிவு ஒன்று வராது என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஆனால் நோவாவும் அவரது வழிமரபினரும் உடன்படிக்கையை நிறைவேற்றுவதில் நிறைவுள்ளவர்களாக இல்லை. கடவுளை விட்டு பிரிதல் அவ்வப்போது நடைபெறுகிறது. இதனால் கடவுள் மீண்டும் மனித குலத்தின் மீட்பிற்காக உடன்படிக்கை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. 3வது உடன்படிக்கை ஆபிரகாமுடன் ஏற்படுத்தப்படுகிறது. ஆபிரகாமுடன் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை பல நிலைகளில் நடைபெறுகிறது. அவற்றை தொடக்க நூல் பிரிவு 15, 17 மற்றும் 22 ஆகிய பிரிவுகளில் நாம் வாசிக்கலாம். ஆபிரகாமுடன் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் இறுதி படிவத்தில், நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வழிமரபை பலகி பெருகச் செய்வேன். உன் வழிமரபினர் தம் பகைவர்களின் வாயிலை உரிமையாக்கிக் கொள்வர். உலகின் அனைத்து இனத்தவரும் உன் வழிமரபின் மூலம் தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வர். தொடக்க நூல் பிரிவு 22, 17 மற்றும் 18 இறை சொற்றொடர்கள் என ஆண்டவர் கூறுகின்றார். இந்த உடன்படிக்கை நிபந்தனையற்ற உடன்படிக்கை. ஒருதலை பட்சமாக அனைத்து இனத்தவரும் ஆபிரகாமின் வழிமரபின் மூலம் ஆசி பெறுவர் என ஆண்டவர் கூறுகின்றார். இந்த ஆசி ஆபிரகாமின் வழிமரபின் மூலமாக நடக்கும். இந்த உறுதிமொழிதான் ஐநூல்களில் மீட்பிற்கான உறுதிமொழிகளுக்கு அடிப்படையாக வருகிறது. 3 உடன்படிக்கைகளும் தொடக்க நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 4வதாக வருகின்ற உடன்படிக்கை விடுதலை பயணம் நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த உடன்படிக்கை யாவே ஆண்டவருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இடையில் ஏற்பட்ட சீனாய் உடன்படிக்கை. ஐநூல்களில் தொடக்க நூலை தவிர ஏனைய 4 நூல்களுக்கும் மையக்கருத்தாக இந்த உடன்படிக்கை வருகிறது. இந்த உடன்படிக்கையின் நடுநிலையாளராக மோசே வருகிறார். இந்த உடன்படிக்கையை பற்றி நாம் அடுத்த வாரம் சிந்திப்போம். திருவருகை காலம் 2ஆம் ஞாயிறு. முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 1 முதல் 10 முடிய. 2ஆம் வாசகம் புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வசனங்கள் 4 முதல் 9 முடிய. நற்செய்தி வாசகம்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறைவசனங்கள் 1-12 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலை நிலத்திற்கு வந்து, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார். இவரை குறித்தே பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்துள்ளார். இந்த யோவான் ஒட்டக முடியிலான ஆடையை அணிந்திருந்தார், தோள்கச்சையை இடையில் கட்டியிருந்தார், வெட்டிக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். பரிசேயர் சதுசேயருள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதை கண்டு அவர்களை நோக்கி, வீரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? நீங்கள் மன மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம். இக்கற்களிலிருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் தோன்றச் செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடாரி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்களெல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கிச் செல்ல கூட எனக்கு தகுதியில்லை. அவர் தூயாவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுளகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைவன் நம்மை படைத்தவர், பராமரிப்பவர், மனு உருவில் வந்து நம்மை மீட்டவர், நற்கருணை வடிவில் நம்மோடு உறைபவர் என்ற முறைகளிலே எந்நேரமும் நம் அருகில் உள்ளார். அருகில் அவர் இருந்தும் அவர் விரைவில் நம்மிடம் வரவிருந்தும் நாம் அவரது அருகாமைக்கும் வருகைக்கும் ஆயத்தம் செய்தால் மட்டுமே அவரது வருகை நமக்கு ஓர் நல்வரவாக இருக்கும். இதற்காகவே இன்றைய நற்செய்தி வழியாக தாயாம் திருஅவை இயேசுவின் வழிகளை ஆயத்தம் செய்ய நம்மிடம் கேட்டு நிற்கின்றாள். ஆண்டவருக்கான வழியை ஆயத்தமாக்குங்கள், பாதையை செம்மையாக்குங்கள் என்று பாலை நிலத்தில் குரலொலி எழுப்பியவர், இம்மண்ணிலே பிறந்த பெரியவருள் சிறந்தவர் என இயேசுவால் புகழப்பட்டவர், வெட்டு கிளியையும் காட்டில் கிடைப்பவற்றையும் உண்டும் சாக்கு உடை உடுத்தியும் பற்றற்ற முனிவராய் வனத்திலே வாழ்ந்து தவத்தினால் மட்டும் இயேசுவை கண்டடைய இயலும் என போதித்து மக்களை இயேசுவிடம் திருப்பிய முன்னோடி திருமுழுக்கு யோவானின் குரலைத்தான் இங்கு நாம் கேட்கின்றோம். அன்று ஆதாம் இறைவனோடு வாழ்ந்தார், ஏனோக் என்பவர் இறைவனோடு நடந்தார், இஸ்ரவேல் என்ற யாக்கோபு இறைவன் வழியிலே நடந்தார், அதேபோல் திருமுழுக்கு யோவான்
இறைவனுக்கு முன்னே நடந்து அவரது வழிகளை ஆயத்தப்படுத்துகின்றார். நாம் வாழக்கூடிய பகுதிகளுக்கு பிரதமரோ முதலமைச்சரோ அமைச்சர்களோ வரும்போது அவர்களுக்காக நாம் அந்த வழியை எவ்வளவு செம்மைப்படுத்துகின்றோம்? அப்படி இருக்க மன்னாதி மன்னனின் வருகைக்கு எத்தகைய மேலான ஆயத்தம் தேவை? அமைச்சர்கள் வருகைக்காக கோணல்கள், கரடுமுரடுகள், பள்ளங்கள் எல்லாம் எப்படி நிரப்பப்பட்டு நேராக்கப்படுகின்றனவோ அதேபோன்று இறைவன் வருகைக்காக நமது உள்ளத்தின் கோணல்களாம் பாவங்களை களைந்து அதனை தூய்மைகளால் நிரப்பி நேரானதாக்க வேண்டும். ஆண்டவரே, உமது வழிகளை எனக்கு கற்பியும் என மன்றாட வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய கற்பனைகள்தான் கடவுளிடம் நம்மை சேர்க்கும் வழிகளாகிறது, நமக்கு தகுதியினை தருகிறது, இறைவனை அடைய ஏறி செல்லும் படிகளாகிறது. மனிதனோ தனது கற்பனைகளை தனது விருப்பத்திற்கேற்றபடி அமைத்து கொள்ள விரும்புகிறான். கற்பனைகளை காத்து வாழ்வதை விட்டு வாழ்க்கை வசதியை பொறுத்து கற்பனைகளை மாற்ற விளைகின்றான். யார் தலையிலோ உதித்த சில விசித்திர சிந்தனைகளுக்கு உருவம் கொடுத்து வாழ்வை புரட்சிகரமாக மாற்றி இயேசுவுக்கோ அவரது வழிகளுக்கோ தங்களது வாழ்க்கையில் இடமளிக்காது வாழ்கின்ற மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் பாலைவனத்தில் இன்று எழும்பும் யோவானின் குரலொலியை கேட்டால் நம் வாழ்க்கையை மாற்றியமைக்கலாம். ஆனால் கற்பனைகள் நித்தைய தன்மையுடையவை, மாற்ற முடியாதவை. ஆகையால் நம் வாழ்க்கையையே மாற்றிக்கொள்ள வழியை, பாதையை ஆயத்தம் செய்ய முடியும். கைகடியாரம் சரியான நேரத்தை காட்டவில்லை என்றால் அதனை பழுது பார்த்து செம்மையாக்குவதை விட்டு சூரியனின் போக்கை கடிகாரம் காட்டும் நேரத்திற்கேற்ப மாற்றியமைக்க முற்படுவது எத்தகைய மதியீனம்! நல்லொழுக்க வழிகளை, இறைவனின் அன்பு வார்த்தைகளை காக்க முடியவில்லை என நாம் அவற்றை மாற்றி அமைக்க முடியுமா? எனவே இறைவன் காட்டும் வழியை பின்பற்றி நடந்து அவருக்கான வழியை ஆயத்தம் செய்வோம். அவரை நம் வாழ்வில் கண்டுணர்வோம். ஆமேன். திருவருகை காலம் இரண்டாம் ஞாயிறு. முதல் வாசகம் இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 1-10. இரண்டாம் வாசகம் புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வசனங்கள் 4-9. நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1-12. திருப்பலி முன்னுரை. கிறிஸ்து இயேசுவின் முன்மாதிரிக்கு ஏற்ப ஒரே மனத்தோராய் வாழ மன உறுதியையும் ஊக்கத்தையும் தருமாறு வரம் வேண்டி வருகை தந்துள்ள அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் திருவருகை காலம் இரண்டாம் ஞாயிறு வழிபாட்டிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். ஆண்டவருடைய நாளில் நீதி தழை தோங்கும் என்று சங்கநாதம் செய்கின்றது இன்றைய திருவழிபாடு. நாம் நமது பாவ வாழ்க்கையிலிருந்து புண்ணிய வாழ்வுக்கு மாறவும் மனம் திரும்பி மகிழ்ச்சியோடு கிறிஸ்து பிறப்பு விழாவில் பங்கு பெறவும் இன்றைய வாசகங்களும் வழிபாடும் வழிகாட்டுகின்றன. மனமாற்றத்தை நம்மிடையே விரும்பும் திருமுழுக்கு யோவான் அந்த மனமாற்றத்திற்கேற்ப செயல்களால் வாழ்ந்து காட்டுங்கள் என்று அறைக்கூவல் விடுக்கின்றார். விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகின்றது.
இறைவனின் அருளன்பு நம்மை தொட்டு நம்மை பிறப்பாலும் கடவுள் வாழும் அருளன்பு உள்ளவர்களாக மாற்றிவிடுகிறது. பாவத்தை பற்றிய அறிவே மீட்பின் தொடக்கம் என்பதை உணர்ந்து வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். நினைவே மக்கள் பாவத்திற்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு புது வாழ்வு பெற்றதைப் போல மனம் வருந்தி திருந்தியதன் அடையாளமாக தன் சொத்துக்களை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்து புது வாழ்வை பெற்ற சக்கேயுவை போல் நாமும் நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்தி புது வாழ்வு பெற இத்திருப்பலியில் மன்றாடுவோம். கடவுளே நமக்கு ஊக்கமளித்து உதவுவார். அவரது வல்லமைக்கரம் நம்மில் செயலாற்றும் என்ற நம்பிக்கையுடன் இத்திருப்பலியில் பங்கு கொள்வோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 11 இறை வசனங்கள் 1 முதல் 10 வரை. முதல் வாசக முன்னுரை. இஸ்ராயலின் அரசு பாபிலோனிய படையெடுப்பால் அழித்து நாசமாக்கப்பட்டது. இத்தகைய சூழ்நிலையில் ஜெஸ்ஸேயின் கோத்திரத்தில் இருந்து மெசியா தோன்றுவார், அன்பும் அமைதியும் குடிகொள்ள செய்வார் என்று இறைவாக்கினர் எஸ்ஐயா நம்பிக்கை வார்த்தைகளை விதைக்கிறார். பல்வேறு இயல்புகளை கொண்ட நாம் உறவு சிக்கல்களை களைந்து பாகுபாடுகளை புறம் தள்ளி ஒரே குடும்பமாக ஒருங்கிணைந்து வாழ அழைப்பு விடுக்கும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம் புனித பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 15 இறை வசனங்கள் 4 முதல் 9 வரை. இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் மறைநூலின் முக்கியத்துவம் பற்றியும் ஒன்றுபட்டு வாழ்தலின் தேவை பற்றியும் எடுத்துரைக்கிறது. மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நாம் அனைவரும் ஒரு மனத்தினராய் செயல்படுமாறு எடுத்துரைக்கும் தூய பவுல் அடிகளாரின் வார்த்தைகளுக்கு கவனமுடன் செவிமடுப்போம். நம்பிக்கை மன்றாட்டுக்கள். அன்பும் இரக்கமும் பரிவும் பாசமும் கொண்ட இறைவா, உமது திருவருட்சாதனங்களை நிறைவேற்ற உம்மால் தேர்வு செய்யப்பட்ட உம் திரு அவையின் தலைவர் எம் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர்கள் அருட்பணியாளர்கள் அனைவரும் உடன்படிக்கையின்படி வாழ்ந்து கிறிஸ்து இயேசுவை போல் மக்கள் அனைவரும் ஒரு மனத்தவராய் செயல்பட நாளும் அவர்களை வழிநடத்த தேவையான உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அவர்களுக்கு வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக எல்லாவற்றையும் செய்யக்கூடியவரான இறைவா, நாங்கள் எங்களுடைய பழைய தீய ஈடுபாடுகள், தீய நாட்டங்கள், தீய சொற்கள், தீய செயல்கள் இவற்றை முற்றாக தவித்து அவைகளை விட்டு விலகி ஒளியாம் இறையும் உயிருள்ள கடவுளுமான உமக்கு எம் இதயங்களில் தீபமேற்றி நாங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை எமது செயல்களாலும் சொல்லாலும் வாழ்ந்து காட்ட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்விற்கு வழிகாட்டும் இறைவா, கடவுளுக்கு முன்னால் தன்னையே தாழ்த்தி வாழ்ந்த திருமுழுக்கு யோவானைப் போல் தாழ்ச்சி உடையோராகவும் ஆடம்பரத்தை அகற்றி எளிமையுடன் வாழ்வோராகவும் விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாமை போல உம்மில் ஆழ்ந்த விசுவாசம் கொண்டோராகவும் நாங்கள் வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குணமளிக்கும் இறைவா, நோய்களின் கொடுமை தாங்க முடியாமல் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாகி அவதியுறும் மக்கள் உம் அருளால் பூரண நலம் பெற்று மயிலுடன் வாழவும் உடல் நலம் குன்றி தனிமையில் வாழும் மக்களை தேடி சென்று நலம் விசாரித்து அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுகின்ற நல்ல மனத்தினையும் எங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எச்ஏ திருட்டின பிள்ளை இயற்றிய ரட்சணிய மனோகரம் சக்தி எம் கதி சார்வழி நித்திய சீவனு நீ எனும்
பத்தி தந்தனை பாலியாய் அத்தனை அருளாளனே. இயேசுவே, அருளையே வடிவமாக கொண்டிருப்பவரே, சரணடைய தக்க இடமும் என்னாலும் நிறைவான வாழ்வும் நீவீரே என்று உணர்ந்தேன். உம் மேன்மையான அருளை தந்து என்னை காத்தருள வேண்டும். திருவருகை காலம் இரண்டாம் வாரம் வியாழக்கிழமை, புனித கன்னிமரியாவின் அமல உற்பவம் விழா. முதல் வாசகம், தொடக்க நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 3, இறைவசனங்கள் 9-15 மற்றும் 20. இரண்டாம் வாசகம், புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 13, இறைவசனங்கள் 6-12. நற்செய்தி வாசகம், புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 1, இறைவசனங்கள் 26-38 வரை. திருப்பலி முன்னுரை. கடவுளின் உன்னத திருமகளான கன்னிமரியாவின் அமல உற்பவ விழா திருப்பலியில் பங்கெடுத்து அவளது ஆசிரை பெற்று மகிழ வருகை தந்துள்ள அன்னை மரியாவின் அன்பு மக்களே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். புனிதம் என்பது மனிதரில் கடவுளின் முழுமையான பிரதிபலிப்பாகும். இந்த புனிதத்தை அடைய திரு அவை இன்று நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறது. இறை திட்டம் என்ற நீரோட்டத்தில் இரண்டர கலந்து ஆகட்டும் என்ற ஒற்றை சொல்லால் தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து மனுக்குளம் ஈடேற தன் மகனையே நமக்காக கொடுத்த வள்ளல் அன்னை மரியாள். அவள் சூடி கொடுத்த சுடர்கொடி, தன்னை படைத்தவருக்கே மானிட வாழ்வு தந்த மாதரசி, இறைமகனை 10 மாதம் சுமந்த மணிப்பேழை. நாம் கன்னிமரியாவை போல் மாசற்றவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் தன் திருமகன் இயேசுவை இந்த உலகிற்கு அனுப்பினார் என்பது பற்றியும் இறை திட்டத்தில் மரியாவின் பங்கு பற்றியும் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து சொல்கின்றன. அமல உற்பவியாய் பாவத்தின் சிறகறுத்து பகை வென்ற பூமகளாய் மோட்சத்தின் நாயகனை முன்மொழிந்த நாயகியாய் அகிலங்கள் தோன்று முன்பே அவதரித்த ஓவியமாய் ஆதாமின் தலைமுறைகளாக மகிழும் காவியமாய் வைகரையின் உதயம் போல் வடிவெடுத்த பிள்ளைகளாய் திகழ்பவள் நம் அன்னை மரியா. அருள் நிறைந்தவளே வாழ்க என்று ஆண்டவரின் தூதராலும் பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே என்றும் அன்பு உறவினர் எலிசபெத்தாலும் கர்த்தரை தாங்கிய உம் வயிறு பேறு பெற்றது என்று பெண்களாலும் புகழ்ந்தேற்றப்பட்டவர் நம் அன்னை மரியாள். மாசில்லா கன்னியான அமலோற்பவத்தை முன்மாதிரியாக கொண்டு பாவம் துறந்த வாழ்வை வாழ எப்போதும் பரிசுத்தமாக இருக்க இறை அருளையும் தூய மரியாவின் அருளாசிகளையும் இத்திருப்பலியின் வழியாக பெறுவோம். முதல் வாசகம், தொடக்க நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 3, இறைவசனங்கள் 9-15 மற்றும் 20. முதல் வாசக முன்னுரை. கடவுளுடைய கட்டளையை மீறியதால் அழகைக்கு அடிமையான மனுக்குலத்தை மரியா வழியாக மீட்டெடுக்கும் முதல் நற்செய்தியை சுமந்து வருகிறது இன்றைய முதல் வாசகம். படைக்கப்பட்ட மனுக்குலத்தின் தாயான அன்னை மரியா வழியாக விமோசனத்தை பிரகடனப்படுத்தும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம், புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 13, இறைவசனங்கள் 6-12 வரை. இரண்டாம் வாசக முன்னுரை. உலக மீட்பு பற்றி இறைவனுடைய திட்டத்தை இன்றைய இரண்டாம் வாசகம் விளக்குகிறது. மரியாளை தம் திருவருளால் நிரப்பிய இறைவன் நம்மையும் தூயவராகவும் மாசற்றவராகவும் இருக்குமாறு தம் மகனுள் தேர்ந்து கொண்டு அருள் வரங்களால் நிரப்புகிறார் என்பதை எடுத்துரைக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம்.
அகில உலக திரு அவை செய்திகள். ஆப்பிரிக்காவில் பணியாற்றி வரும் மருத்துவர்கள் பாப்பரசை கடந்த நவம்பர் 21 சந்தித்தனர். அவர்களிடம் அவர், வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் நீங்கள் பணி செய்கின்றீர்கள், அப்படிப்பட்ட சவாலான இடங்களில் உங்கள் பணிகளை துணிவுடனும் பயமின்றியும் செய்திடுங்கள். ஏனெனில் அப்படிப்பட்ட இடங்களில் வாழும் மக்கள் இப்படிப்பட்ட பாதிப்புகளின் மத்தியில் எந்தவித உதவியும் இன்றி வாழ்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கான உங்களின் பணிகளை சவாலாக எடுத்துக்கொண்டு பணியாற்றுங்கள் என்று அவர் கூறியுள்ளார். இத்தாலிய கம்போனி மறைப்பணியாளரும் மருத்துவராகவும் பணியாற்றிய பாதிரியார் கியூசேப் அம்ப்ரோசோலி அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக பணியாற்றியதற்காக உகாண்டாவில் முத்திப்பேறு பட்டம் கொடுக்கப்பட்டார். இன்றைய நடைமுறைக்கு மாறாக இந்தியாவில் ஒடிசா மற்றும் ராஜஸ்தானில் உள்ள அஜ்மீர் போன்ற இடங்களில் இருந்த கத்தோலிக்க ஆலயங்களில் கிறிஸ்தரசர் பெருவிழா நாளில் நடத்தப்பட்ட ஊர்வலங்களில் பெரும்பாலான இந்து மத சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டது வெகுவாக பாராட்டப்பட்டது. இந்த ஊர்வலம் நடந்த சாலைகளின் ஓரத்தில் நின்றிருந்த இந்து மதத்தைச் சேர்ந்தவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு பூக்களை கொடுத்து தங்கள் அன்பை பகிர்ந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தது. இந்தியாவில், முக்கியமாக வட இந்தியாவில் மத துவேஷம் வன்முறைகள் நடக்கின்ற இந்த காலத்தில் இப்படிப்பட்ட மத சகிப்புத்தன்மையும் சிறுபான்மையினர் மீதான அன்பும் மதிக்கின்ற போக்கும் மிகவும் பாராட்டுக்குரியதாக அமைந்துள்ளது. மலேசியாவில் நவம்பர் 19 பொது தேர்தல் நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காததால் பிளவுபட்ட நாடாளுமன்றம் உருவாகியுள்ளது. மலேசிய தேவாலயங்களின் கவுன்சில் கிறிஸ்தவர்கள் நாட்டின் பொது நலனுக்காக பாடுபடுவதற்கு உறுதி பூண்டுள்ளார்கள். மேலும் நாட்டை மதமாற்றும் மற்றும் கிறிஸ்தவ மயமாக்கும் திட்டம் அவர்களுக்கு இல்லை என்று அறிவித்திருக்கின்றார்கள். கத்தோலிக்கர்கள் அதிகம் வாழும் பகுதியான திமோ லெஸ்டி, அங்கு வாழும் மக்களுக்கு சுகாதாரமான வாழ்க்கை சூழல் இல்லை, குடிப்பதற்கான நல்ல குடிநீர் இல்லை. அவர்கள் மத்தியில் பணியாற்றி வரும் இயேசு சபையைச் சேர்ந்த குருக்கள் அம்மக்களுக்காக அந்த கிராமங்களின் தலைவர்களின் ஒத்துழைப்போடு ஏறக்குறைய 15 கிராமங்களில் நல்ல குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றியிருக்கின்றார்கள். அங்கு வாழும் 5000 மேற்பட்ட மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளது. அதனால் சுத்தமான பாதுகாப்பான நீர் அருகாமையில் கிடைப்பது அவர்களுக்கு வாழ்வு சுலபமாகியுள்ளது. விவசாயம் பெருகியதால் சமூக அதிகாரங்களும் பெற்றுள்ளன. முக்கியமாக பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் பள்ளிக்கு முன்னும் பின்னும் தண்ணீர் சேகரிக்க அதிக தூரம் நடந்து செல்லும் அவலம் இப்போது இல்லை என்ற நிலை உருவாகியுள்ளது. இயேசு சபையினரின் சேவை பாராட்டுதற்குரியது. இந்தியாவில் மத்திய பிரதேசத்தில் பணியாற்றி வரும் கிறிஸ்தவ பணியாளர்கள் பணம் கொடுத்து மதம் மாற்றம் செய்கின்றனர் என்று பலர் மீது பொய்யான குற்றம் சுமத்தப்படுகின்றது. 2023 நவம்பரில் நடக்கப் போகும் மாநில தேர்தலை மையமாக வைத்து இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் அரசியல் தலைவர்கள் ஈடுபடுவதாக குற்றம் சுமத்தப்படுகின்றது. திருப்பலி வாசகங்கள். திருவருகை காலம் 2 4/12/2022 முதல் 11/12/2022 முடிய 4/12/2022 திருவருகை காலம் 2 எசாயா அதிகாரம் 11 இறைவசனங்கள் 1-10 ரோமையர் அதிகாரம் 15 இறைவசனங்கள் 4-9 மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 3 இறைவசனங்கள் 1-12 5/12/2022 திங்கட்கிழமை ஏசாயா அதிகாரம் 35 இறைவசனங்கள் 1-10 லூக்கா நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனங்கள் 17-26 முடிய 6/12/2022 செவ்வாய்க்கிழமை ஏசாயா அதிகாரம் 40 இறைவசனங்கள் 1-11 மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 இறைவசனங்கள் 12-14 முடிய 7/12/2022 புதன்கிழமை
ஏசாயா அதிகாரம் 40 இறைவசனங்கள் 25-31 முடிய, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 இறைவசனங்கள் 28-30 முடிய, 8/12/2022 வியாழக்கிழமை தூய கன்னிமரியாவின் அமுலோற்பவ பெருவிழா. தொடக்க நூல் அதிகாரம் 3 இறைவசனங்கள் 9-15 மற்றும் 20, எபேசியர் அதிகாரம் 1 இறைவசனங்கள் 3-6 மற்றும் 11 மற்றும் 12, லூக்க நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனங்கள் 26-38 முடிய, 9/12/2022 வெள்ளிக்கிழமை ஏசையா அதிகாரம் 48 இறைவசனங்கள் 17-19 முடிய, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 இறைவசனங்கள் 16-19 முடிய, 10/12/2022 சனிக்கிழமை சீராக்கின் ஞானம் அதிகாரம் 48 இறைவசனங்கள் 1-4 மற்றும் 9-11, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 17 இறைவசனங்கள் 10-13 முடிய, 11/12/2022 திருவருகை காலம் 3 ஞாயிறு ஏசையா அதிகாரம் 35 இறைவசனங்கள் 1-6 மற்றும் 10 வசனம், யாக்கோபு அதிகாரம் 5 இறைவசனங்கள் 7-10, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 இறைவசனங்கள் 2-11 முடிய. குரல் 22. துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. குரல் விளக்கம். பற்றுகளை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்த இறந்தவர்களை கணக்கிடுவதை போன்றது. சிந்தனை. குடிகாரன் ஒருவன் குடியை விட இயலாமல் தவித்து வந்தான். தங்கள் ஊரில் இருந்த ஒரு பிரபல முனிவரிடம் சென்று குடியிலிருந்து தன்னை விடுவிக்க மன்றாடினான். இவர் சொல்வதையெல்லாம் நன்கு கவனித்த முனிவர் திடீரென எழுந்து அருகில் இருந்த தூணை கட்டிப்பிடித்து கொண்டு என்னை விடு, என்னை விடு என கத்த துவங்கினார். குடிகாரனோ ஒன்றும் புரியாமல் விழித்தான். பின் முனிவரின் அருகில் மெதுவாக சென்று, சுவாமி, தாங்கள்தானே தூணை கட்டிப்பிடித்துள்ளீர்கள், நீங்கள்தானே அதனை விட வேண்டும், மாறாக என்னை விடு, என்னை விடு என்பது ஏன் என்றான். உடனே முனிவர் தூணை விட்டு விட்டு தம் இருக்கையில் அமர்ந்தார். பின் குடிகாரனிடம், மகனே, இதுபோல்தான் நீயும் குடியை கட்டிக்கொண்டு என்னை விடு, என்னை விடு என்கிறாய். இது சரியென்று, நீதான் அதனை விட வேண்டும், அதிலிருந்து விலக வேண்டும் என்றார். குடிகாரனுக்கு பொட்டில் அடித்தது போல் புரிந்தது. குடிகாரனுக்கு குடியை விட்டு விடுதல் என்பது மிக பெரிய சவால்தான். ஆனால் அவன் மனது வைத்தால், அதற்காக சரியான முடிவெடுத்தால் அது சாத்தியமாகிவிடும். பெரும்பாலும் மனிதர்கள் மண், பொன், பெண்ணில் பற்று கொள்கின்றனர். மறிக்கும் போது எதையும் நாம் எடுத்து செல்ல இயலாது என்பதனை உணர்ந்தால் திருந்த வாய்ப்புண்டு. என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ, சகோதரர்களையோ, சகோதரிகளையோ, தந்தையையோ, தாயையோ, பிள்ளைகளையோ, நிலப்புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர். நிலை வாழ்வையும் உரிமை பேராக அடைவர். மத்தேயு 19:29. இவ்வுலகில் வாழும்போது கடவுளின் பொருட்டு நாம் விட்டுவிட்ட ஒவ்வொன்றுக்கும் 100 மடங்கு பலன் உண்டு என்கிறது திருவிவிலியம். பற்றுகளை விட்டு விடுதல் கடினம்தான் என்றாலும் உயர்ந்த செயல்களின் பொருட்டு விட்டுவிட்டவர் மன நிறைவு பெறுவது உறுதி. விட்டு கொடுத்தல் சாதாரணம்தான், விட்டு விடுதல் சதாரணம் என்கிறார் வித்யா சிதம்பரம். பணியின் பொருட்டோ அல்லது உயர் காரணங்களின் பொருட்டோ குடும்பத்தை விட்டு சிறிது காலம் பிரிந்திருப்பவர்களின் வலி இரு சாராரையும் வெகுவாக பாதிக்கும். எப்பொழுது மீண்டும் சந்திப்போம் என்ற ஆவலை அதிகரிக்கும். அந்த ஏக்கம் மனதை ரணமாக்கிவிடும் என்பது உண்மைதான். மனிதர் தாயின் வயிற்றிலிருந்து வெற்றுடம்போடு வருகின்றனர். வருவது போலவே இவ்வுலகை விட்டு போகின்றனர். அவர் தம் உழைப்பினால் ஈட்டும் பயன் எதையும் தம்மோடு எடுத்து செல்வதில்லை என்கிறது சபை உரையாளர் 5
15. இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் தம் பற்றுகளை விட்டு விடுதல் என்பது மிக மிக எளிது. பற்றின்றி வாழ பழகிக்கொள்வோம். நலம் தரும் இயற்கை வளம். நலக்கல்வி அறிவோம். நலம் பேணும் உறவுகளுக்கு வணக்கம். தினமும் இரவில் கடுக்காய்த்தூள் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள். கடுக்காய் வாயிலும் தொண்டையிலும் இரப்பையிலும் குடலிலும் உள்ள ரணங்கள் ஆற்றிடும் வல்லமை பெற்றது. மலச்சிக்கலை போக்கி குடல் சக்தியை ஊக்கப்படுத்தும். பசியை தூண்டி இரத்தத்தை சுத்தப்படுத்தி வாத பித்த கபம் ஆகியவற்றால் வரும் ஏராளமான நோய்களை குணப்படுத்தும். காது நோய் குணப்படுத்தும். கடுக்காய் வலிமையூட்டி நீர் பெருக்கி புண்கள் கண்ணோய் இரும்பல் காமாலை கைகால் நமைச்சல் இறைப்பு நாவறட்சி மார்பு நோய் மூலம் வயிற்றுப்பொருமல் விக்கல் போன்றவைகளை குணப்படுத்தும். கடுக்காய் பொடியை கொண்டு பல் துளக்கினால் ஈறுவலி குணமாவதோடு ஈரிலிருந்து வரும் இரத்தம் நிற்கும். பல்லும் உறுதியாகும். கடுக்காய் பொடியை 2 கிராம் தண்ணீருடன் மாலையில் அருந்தி வந்தால் மஞ்சக்காமாலை நோய் நீங்கும். மேலும் இரத்தக்குறைவு கைகால் எரிச்சல் தோளின் வெண்புள்ளிகள் ஆகியனவும் குணமாகும். 25 கிராம் கடுக்காய் பொடியில் 1 டம்ளர் நீர் விட்டு கொதிக்க வைத்து 50 மில்லியாக வற்ற வைத்து பருகினால் கண்ணோய் சர்க்கரை நோய் கட்டுப்படும். இந்த நீரில் சில துளிகளை கண்ணில் விட்டாலும் கண்ணோய் குணமாகும். கடுக்காய் பொடியை சம அளவில் நெய்யில் வறுத்து இந்துப்புடன் கலந்து 2 கிராம் அளவு சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்புண் குணமாகும். இரவில் படுக்கும்போது கடுக்காய்த்தூள் 1 ஸ்பூன் அளவு வெந்நீரில் கலந்து சாப்பிடவும். இது கபம் எனப்படும் சிலேத்துமத்தை சமன் செய்யும். மலம் மிதமாக இலகி போகும். ஆம், நலம் நாடும் நல் உள்ளங்கள் தவறாமல் பயன்படுத்தி வளமான வாழ்வை பெறுவோம். நன்றி எம் உறவுகளே. என்றும் உங்கள் அன்பு சகோதரன் ஜே. ஆம்ப்ரோஸ், நலநெறியாளன்.